Welcome students, welcome viewers. This is 9th standard unit 7, prose, a birthday letter written by Jawaharlal Nehru. This is the part 3, conclusion part of this letter. Never do anything in secret or anything that you would wish to hide. For the desire to hide anything means that you are afraid. And fear is a bad thing and unworthy of you. Be brave and all the rest follows. Never do anything in secret or secret. Ragasima edhime seyyakoodad. Or anything that you would wish to hide. Hide. Marithu kuda edhime seyyakoodad. செய்ய விரும்பக்கூடாது. விஷ் டு ஹைடு, செய்ய விரும்பாதே. ரகசியமாக எதையும் செய்யாதே. நீ மறைக்க விரும்பும் எதையும் செய்யாதே. ஸோ இதில் பார்த்தோம்னா சீக்கிரட்டாகவும் இருக்கக்கூடாது, ஹைடாகவும் இருக்கக்கூடாது. சீக்கிரட்டாக ரகசியம்னு சொல்கிறோம் இல்லையா. பல விஷயங்கள் ரகசியமாக செய்கிறோம், பல விஷயங்களை வந்து எல்லா செய்கிறதெல்லாம் மறைக்கிறோம். ஸோ ஏன் எப்படி சொல்கிறேன்னு பார்ப்போம். ஃபார் த டிசையர் டு ஹைட் எனி திங் மீன்ஸ் தட் யூ ஆர் அஃப்ரைட். நீ ஏதாவது மறைக்க விரும்புகிறாய் அப்படின்னா ஓகேவா, என்னத்தை காட்டுது? உன்னிடத்துல யூ ஆர் அஃப்ரைடு, நீ அச்சம், நீ பயப்படுகிறாய் என்பதை காட்டுகிறது. ஓகே, நீ பயந்து போயிருக்கிறாய் அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அந்த மறைக்க விரும்பும் ஆசை, டிசைர் டு ஹை. டிசைர் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆசைன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ என்ன ஆசை? டு ஹைட், மறைக்க விரும்பும் ஆசையானது என்னத்தை பொருள் புரியுது அப்படின்னா, நீ பயப்படுகிறாய் என்று அர்த்தம். அண்ட் ஃபியர் இஸ் எ பேட் திங், பயம் என்பது ஒரு மோசமான ஒன்று. அண்ட் அன்வர்த்தி, தகுதி இல்லாதது, தகுதியற்றது ஆஃப் யூ. ஸோ இது வந்து நம்ம நேரு சொல்கிறது, மகளுக்கு சொல்கிறது, எல்லோரும் தான் பொருள்படும். அதனால் எப்படி இருக்கணும்? பி பிரேவ், தைரியமாக இரு. And all the rest follows. ஆக நீ தைரியமாக இருந்தால் எல்லாமே உன்னை பின்தொடரும். ஃபாலோஸ், மீதி உள்ளவை எல்லாமே உன்னை பின்தொடரும். அருமையான வார்த்தை. ஸோ இந்த பேரால் பார்த்தோம்னா, ஒன்று என்ன அப்படின்னா, ரகசியமாக வைத்திருக்கக்கூடாது, நாம் செய்ததை மறைக்கக்கூடாது. ஓகேவா, அப்படி மறைக்கும் பொழுது உன்னிடத்தில் பயம் உள்ளது என்பது பொருள். ஓகேவா, ஆக பயம் என்பது ஒரு பேட் திங், இது ஒரு அன்னுர்த்தி. அப்படி நீ துணிச்சலாக இருந்தால் உன்னை எல்லாமே பின்தொடரும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். யூ நோ தட் இன் அவர் கிரேட் ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் அண்டர் பாபுஜிஸ் லீடர்ஷிப் தேர் இஸ் நோ ரூம் ஃபார் சீக்ரசி ஆர் ஹைடிங். வி ஹாவ் நத்திங் டு ஹைட். வி ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் வாட் வி டூ ஆர் வாட் வி சே. வி ஒர்க் இன் த சன் அண்ட் இன் த டேலைட். You know that in our great freedom movement, நமது மிகப்பெரிய மாபெரும் விடுதலை இயக்கத்தில் அண்டர் பாபுஜிஸ் லீடர்ஷிப், நம்முடைய யாருடைய தலைமையில்? பாபுஜி அப்படின்றது காந்தியடிகள் தலைமையில். ஸோ இந்த பாபுஜியோட காந்தியடிகள் தலைமையில் நடைபெற்ற நமது விடுதலை இயக்க, மாபெரும் விடுதலை இயக்கத்தில் தெர் இஸ் நோ ரூம் ஃபார் சீக்ரசி. ஆக இந்த ரகசியம் என்பதற்கு நோ ரூம், இடம் கிடையாது. ஆர் ஹைடிங், மறைப்பதற்கும் இடம் கிடையாது. ஓகே, வி ஹாவ் நத்திங் டு ஹைட், நாம் மறைக்கப்போவது எதுவும் இல்லை. மறைக்கப்போவது நத்திங், எதுவும் இல்லை. வி ஆர் நாட் அஃப்ரைட், நாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்ம வந்து என்ன காரணம் ஆஃப் வாட் வி டூ, என்ன செய்கிறோமோ, வாட் வி சே, என்ன சொல்கிறோமோ, அதை நம்ம கண்டிப்பாக அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. வி ஒர்க் இன் த சன் அண்ட் இன் த லைட்ஸ். அப்போ சன் இன் த அண்ட் இன் லைட் அப்படின்னா, சன் என்பது எல்லாருக்கும் ஒரு பொதுவானது. இந்த சன் எல்லாரும் பார்க்க முடியும். ஸோ நம்ம வந்து எல்லாரும் பார்க்கும்படியான வேலையை செய்கிறோம். இந்த லைட்ஸ் ஆக இருட்டடிப்பு இல்லை, நம் டார்க்ல செய்கிறது இல்லை. எல்லாருக்கும் தெரிந்த வெளித்தமான, எல்லாருக்கும் தெரிந்ததை நாம் செய்கிறோம். தெரிந்த மாதிரி செய்கிறோம், அறியும், அது எல்லாருக்கும் அறிய வேண்டி செய்கிறோம். அதான் இந்த சன் அண்ட் இந்த லைட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பார்ப்போமா. ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பேரை பாருங்க. Even so, in our private lives, let us make friends with the sun and work in the light and do nothing secretly.
And if you do so, my dear, you will grow a child of the light, unafraid and the serene and unruffled, whatever may happen. Even so, in our private lives, தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் லெட் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் த சன் அண்ட் ஒர்க். சன் அண்ட் ஒர்க் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வெளிப்படையாக, ஓகேவா? இந்த லைட்ஸ் நம்ம நண்பர்களை நண்பர்களாக, லெட் அஸ் நம்ம நண்பர்களாகவோ அல்லது நண்பர்களை உருவாக்குவோம். லெட் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெளிப்படையான எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி நம்ம நண்பர்களாகி உருவாக்கி தனிப்பட்ட வாழ்விலும் கூட, ஈவன் ஸோ அப்படின்னா வாழ்விலும் கூட, டூ நத்திங் சீக்ரெட்லி, எதுவுமே நம்ம வந்து மறைக்கக்கூடாது, ரகசியமாக வச்சுக்கூடாது. அண்ட் இஃப் யூ டூ ஸோ, இந்த மாதிரி எல்லாரும் நண்பராக கொண்டு வெளிப்படையாக வாழும் பொழுது, மைடியோ, என்னுடைய அன்பே, யூ வில் க்ரோ அப் யர் சைல்ட் ஆஃப் த லைட்ஸ். நீ வெளிச்சத்தின் குழந்தையாக நீ வளருவாய். எவ்வாறு? அன்அஃப்ரைடு, பயப்படாம. அன் சரீன், அமைதியாக. அன்ரஃபுல்டு, கலக்கமின்றி, பயமின்றி. வாட் எவர் மே ஹேப்பன், என்ன நடந்தாலும் சரி, நீ என்ன நடந்தாலும் சரி, உனக்கு பயப்படக்கூடாது, அமைதியாக இருக்கணும், கலக்கமில்லாமல் இருக்கணும். ஓகே, இந்த அருமையான ஒரு வார்த்தையாக சொல்றார் அவரு, அன்அஃப்ரைடு, சரீன், அன்ரஃபுல்டு. மிகச்சிறந்த அந்த வார்த்தைகள் மிகச்சிறந்த அந்த கருத்துக்கள் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம வந்து ஏற்றுக்கிறோம். ஓகேவா? வாட் எவர் மே ஹேப்பன், அன்அஃப்ரைடு, சரீன், அண்ட் அன்ரஃபுல்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போவோமா? அடுத்து பாருங்க. I have written a very long letter to you. Na unakku miga neelamaana letter ezhudhirken, and yet there is so much I would like to tell you. Unakku nariya vishayangala sollirken, solla vendiyum irukku aniye kaari. Would like na solla vendi irukku. How can a letter contain it? Adha oru kadaiyathula eppadi adakka mudiyum? Contain appadina adakka mudiyum. Goodbye லிட்டில் ஒன், சிறியவளே, குட்பை. ஓகே, குட்பை அப்படின்றது முடிகிற நேரம். அண்ட் மே யூ க்ரோ அப், நீ வளரும் பொழுது, நீ வளரு இன்டூ எ பிரேவ் சோல்ஜர் இன் இந்தியா சர்வீஸ். இந்தியாவுக்கு தொண்டு செய்வதில்லை. இந்திய சர்வீஸ் அப்படின்றது இந்தியா தொண்டு செய்வதில்லை. நீ மிக துணிச்சலான ஒரு போர் வீரனாக இருக்க வேண்டும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேராவில் அதிகமாக நம்ம பார்க்கறது துணிச்சல் அப்படின்றத, பிரேவ் அப்படின்ற வார்த்தையை ரொம்ப உறுதியாக சொல்கிறார் அவர், நேரு. ஓகே, அதே போல் தான் நம்முடைய இந்திரா காந்தி அம்மையாரும் அந்த மாதிரி வாழ்ந்து இருந்தாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம இந்த லாஸ்ட் பேராவில் கன்க்ளூஷன் எடுப்பாருங்க. வித் ஆல் மை லவ் அண்ட் குட் விஷஸ், அன்புடன் வாழ்த்துக்களுடன். யார் சொல்கிறது? யார் இதை வந்து? யூ ஆர் லவ்விங் ஃபாதர், ஜவஹர்லால் நேரு, அவருடைய கையெழுத்து. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் இப்போ இந்த பாடத்தை நல்லா புரிஞ்சிருப்பீங்க. மேலே படித்து பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீடிங் ஹேபிட் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரியும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரோஸ் லெசன், ஏ பர்த் லெட்டர் அப்படின்றது ப்ரோஸ் லெசன். இது ப்ரோஸ் லெசனாக இருக்கிறதுனால இதில் இருக்கிற சினனிம்ஸ், ஆன்டனிம்ஸு, குவஷன் ஆன்சர், வொகாபுலரி, அப்புறம் இதில் இருக்கிற கிராமர் எல்லாம் நீங்கள் நல்லா நீங்கள் வந்து ஒவ்வொரு கோத்ரூ பண்ணணும். ஏன்னா ப்ரோஸ் லெசனை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் இம்பார்ட்டன்ட், சென்டென்ஸ் பேட்டர்ன், கிராமர், வொகாபுலரி இம்பார்ட்டன்ட்டு. ஓகேவா? இதில் நீங்கள் பேராகிராஃபு சொந்தமாக நீங்கள் எழுத ஆரம்பிங்க. பேராகிராஃப் குவஷன் ஆன்சர்லாம் நீங்கள் படிச்சுங்க. ஷார்ட் குவஷன்ஸ்லாம் நீங்கள் ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம், ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? நீங்கள் இப்போது இந்த லெசனை பலமுறை படித்து பாருங்கள். படித்து பார்த்து டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ யூவர்ஸ்.